வேத சாகை. வேதங்கள் அனந்தம், அதாவது முடிவே இல்லாதவை. வேதாந்தம் என்றாலோ வேதத்தின் முடிவு என்ற அர்த்தம். வேத முடி ஸ்ருதி சிரஸ் என்றாலும் வேதத்தின் முடிவுதான். முடிவே இல்லாத வேதத்தின் முடிவு என்றால் என்ன அர்த்தம்? தத்துவ ரீதியிலே வேதங்களில் என்ன தாத்பரியங்களை சொல்லியிருக்கிறதோ அவை எல்லாவற்றுக்கும் முடிந்த முடிவான ஆத்ம சாட்சா்காரம் இந்த உபனிஷத் பாகத்திலேயே சொல்லப்பட்டிருப்பதால் அது வேதாந்தமாகிறது. அதாவது வேதத்தின் முடிவாக, முடிவான கொள்கையாக இருக்கிறது. பிராமணனாக பிறந்த ஒவ்வொருவனும் கற்று ஓதி அபியசிக்க வேண்டிய சாகை என்ற வேத பிரிவுகளில் முதலில் சம்ஹிதை, பிறகு பிராமணம், அதுக்கப்புறம் ஆரண்யக்கம் என்று வந்து ஆரண்யகத்தின் கடைசியிலே அந்த சாகையின் முடிவாக அந்தமாக உபனிஷத்துக்களே வருவதாலும் அவை வேதாந்தமாகின்றன. கணக்கே இல்லாத வேதங்களை இப்படி பல சாகைகளாக பிரித்ததன் நோக்கம் என்ன? ஜீவன் பரிசுத்தி பெற்று சாட்சா்காரம் பெறுவதற்கான சகல விஷயங்களையும் அவனுக்கு சொல்ல வேண்டும். அத்தியயன ரூபத்திலும் யஜ்ஞம் முதலிய அனுஷ்டானங்களாலும் அவன் செய்ய வேண்டிய கர்மா, அதற்கான மந்திரங்கள், அப்புறம் யஜ்ஞத்தின் தத்வார்த்தமான விசாரணை, கடைசியில் பரமாத்ம தத்துவம் பற்றிய விசாரணையும், அதன் நிதித்தியாசனமும், அதாவது தியானம் பண்ணி பண்ணி அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்வதும், இப்படி மூன்றையும் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஜீவன் கடை தேர்வதற்கு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு கொடுக்க வேண்டும். கடை தேர்வதற்கு அனந்தமான வேதங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அப்படி தெரிந்து கொள்வது அடியோடு சாத்தியமில்லாத காரியமும் ஆகும். பரத்வாஜர் மாதிரியான மகரிஷிகளும் வேத மலையில் மூன்று பிடிதான் எடுத்துக்கொள்ள முடிந்தது என்று கதை சொன்னேன் அல்லவா? ஆகையால் எவ்வளவு தெரிந்து கொண்டால் ஒரு ஜீவன் சம்ஸ்காரம் பண்ணப்பட்டு, அதாவது அழுக்கு எல்லாம் நீங்கி சுத்தமாகி பரம்பொருளோடு கலப்பதற்கு போதுமோ அதையே ஒரு சாகை என்று அனந்தமான வேதங்களிலிருந்து பிரித்து கொடுத்திருக்கிறது. ஒரு சாகை என்பது ஒரு பிராமணன் பிறப்பது முதற்கொண்டு இறக்கும் வரையில் செய்ய வேண்டிய கர்மாக்களுக்கு உபயோகமான விஷயங்கள் அடங்கியிருப்பது. ஒரு சாகையை அத்தியயனம் பண்ணி, அதாவது அதன் சம்ஹிதா மந்திரங்களை உருவேற்றி மனப்பாடமாக அத்தியயனம் பண்ணி, இந்த மந்திரங்களை வைத்து கொண்டு பிராமணத்தில் உள்ளபடி யஜ்ஞங்களை செய்து, அப்புறம் இந்த வெளிக்காரியத்துக்கும் உள் தத்துவத்துக்கும் பாலம் போட்டு கொடுக்கிற ஆரண்யங்களை விசாரம் செய்து, கடைசியில் உள் தத்துவம் மட்டுமேயான உபனிஷத்துக்களை அனுசந்தானம் பண்ணி, பிறகு உள்ளும் புறமும் எல்லாம் ஒன்றாகி விடுகிற மோட்ச நிலையை அடைந்து விடுவதற்கு வசதியாக ஒவ்வொரு சாகையும் வகுக்கப்பட்டிருக்கிறது. பக்குவிகளானால் ஒரே ஒரு மந்திரம் கூட போதும் ஆத்மாவை கடை தேற்றுவதற்கு. இருந்தாலும் பொதுவாக ஒரு சாதாரண ஜீவன் பரிசுத்தமாவதற்கு எத்தனையோ கர்மாக்கள், உபாசனை, ஜபம், தியானம் இவற்றை செய்ய வேண்டியதாகிறது. அப்படி ஒரு சாமானிய ஜீவன் கடை தேறுவதற்கான அளவுக்கு ஒவ்வொரு சாகையிலும் மந்திரங்களையும் கர்மாக்களையும் தத்துவோபதேசங்களையும் கொடுத்திருக்கிறது.